ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பேட்ரிக் ஃபெர்னாண்டோ எழுதுன எலஜி ஃபார் மை சன் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பேட்ரிக் ஃபெர்னாண்டோ அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ரீலங்கன். இவர் வந்து 1931லேருந்து 1983 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஸ்ரீலங்கன் போயட். ரொம்பவே ஃபேமஸான போயட்ஸ், போயட்ஸில் இவரும் ஒருத்தர். சரி தானே, இவருடைய போயம் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புளுடைய லைஃப், அப்புறம் அவங்களுடைய விருப்பங்கள், அப்புறம் அவங்களுடைய ப்ராப்ளம், இதெல்லாம் டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக இவர் எழுதியிருக்கிற த ஃபிஷர்மேன் மோண்ட் பை ஹிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து இதெல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் நம்ம பேட்ரிக் ஃபெர்னாண்டோ. அண்ட் ஸ்ரீலங்கன் போயட்ரியிலே முக்கியமான போயட்ஸில் இவரே ஒருத்தராக சொல்லலாம். பேட்ரிக் ஃபெர்னாண்டோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் இவருடைய ப்ரொஃபஷன் வந்து டேக்ஸ் மேன் அண்ட் ரெவென்யூ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவர் தான். ட்ராஜிக் டோன் யூஸ் பண்ணி எழுதுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஒர்க்லாம் ரொம்ப டார்க் க்ளூமி, அப்புறம் ட்ராஜிக் டோன் இருக்கும். அவருடைய போயம்ஸில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா 20th century முக்கியமான ரைட்டர்ஸில் இந்த மாதிரி க்ளூம், அப்புறம் மோர்னிங், அப்புறம் அந்த ட்ராஜிக், இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுகிற ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த போயம் கூட ஒரு எலிஜி தான். ஒரு சீரியஸ் ரெஃப்ளெக்ஷன், ஒரு மெடிடேஷன் கூட சொல்லலாம், ஒரு லேமெண்டேஷன் சொல்லலாம், சம் ஒன்ஸ் டெத் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் அவர் வந்து கிளியராக மென்ஷனே பண்ணிட்டார் இல்லையா, எலிஜி ஃபார் மை சன், என்னுடைய சன்னுடைய எலிஜி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருடைய யங்கஸ்ட் சன் வந்து 1980 இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவரால் பேட்ரிக் ஃபெர்னாண்டோவால் டாலரேட் பண்ணவே முடியல. அந்த ஏன்னா அதுவே மிகப்பெரிய ஷாக்காக அவருக்கு மைண்டை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. இதனால் அவருமே 1982 ஜான்வரியில் அவர் இறந்துடுறார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ட்ராமாவை வந்து ஓவர் கம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க இந்த போயத்தோடைய சம்மரி பார்த்துடலாம். எலிஜி ஃபார் மை சன், சன்னுக்கு தன் சன் இறந்ததுக்கு ஒரு எலிஜி எழுதியிருக்காரு. ஒரு இரங்கல் பாடல் அப்படின்னு சொல்லலை, துக்க பாடல் மாதிரி எழுதியிருக்காரு. சரி இதில் வந்து மொத்தம் 4 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃப்ரீ வேர்ஸ் தான், இதை ஒரு ஸ்டான்ஸாக்கு தன் லைன் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் 4 லைன்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு 4 லைன்ஸ் இருக்குது, அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸால் ஒரு 5 லைன்ஸ் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஒரு 9 லைன்ஸ் இருக்குது. இதை வந்து எலிஜி வந்து ஒரு சிம்பாலிக் போயம் தான். தன்னுடைய சன்னை இறந்துட்டார் அப்படிங்கிறத இதில் டிரெக்டாக சொல்லாமல் நேச்சர் கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பார் நம்ம பேட்ரிக் ஃபெர்னாண்டோ. எப்படின்னா நேச்சருக்கு அந்த பவர் இருக்குது. ஏன்னா நம்மளை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது அந்த நேச்சர் தான் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அது வந்து ஒரு நார்மல் ட்ரீ தான், ஒரு நார்மல் பிளான்ட் தான், விண்டு தான், சன்ஷைன் தான் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. பட் அந்த நேச்சருக்கு வந்து ஒரு ஒரு பெக்யூலியர் பவர் இருக்குது. அந்த பவர் வந்து ஒரு ரொம்ப டெரிபிளான பவர்ப்பா இந்த ஏர்த்லே. ஏன்னா அதுக்கு தான் தெரியுது எப்போ என்ன நடக்குங்கிறது, அந்த நேச்சருக்கு தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எப்படின்னு பாருங்கள், இந்த போயத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே ஒரு டெரிபிள் பவர் இருக்குது இந்த ஏர்த்தில். அது விண்டுலேயும் இருக்குது, சன்ஷைன்லேயும் இருக்குது. எப்படி ஒரு யங் ட்ரீ, சரி தானே, ஒரு எனக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து ஃபேவரட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அந்த 3ல் ஒரு ஃபேவரட்டான ட்ரீயை ஒரு சிங்கிள் டே, அதில் வந்து எப்படி இந்த இந்த சன், இந்த ஏர்த், இந்த விண்ட், இந்த சன்ஷைன், இது எல்லாமே அந்த பிளான்ட்டை வந்து வளர வைக்கலாம், பட் அதை வந்து கம்ப்ளீட்டாக எப்படி கொலாப்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது வந்து அவர் சிம்பாலிக் போயம் சொன்ன இல்லையா, டைரெக்டாக என்னோடய சன்னை வந்து எப்படி இந்த வேர்ல்டை வந்து எடுத்துக்கிச்சு, எப்படி எப்படி இறந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, டைரெக்டாக கேட்காம அந்த நேச்சர் கூட ரிலேட் பண்ணி ஏதோ சில பவர் இருக்குது. பட் நான் அதான் என்னோடய யங்கஸ்ட் சன் தான், என்னுடைய ஃபேவரட்டாக என் மைண்டில் இருந்தான், பட் அவனே இறந்துட்டானே, ஒரு சிங்கிள் டே உடம்பு சரியில்லாமல் இருந்தான், அப்புறம் அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கல எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்தான் அப்படின்னு சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து அந்த ஒரு யங் ட்ரீயை சொல்கிறாரு. ஸோ ட்ரீ அப்படிங்கிறது இங்கே வந்து சிம்பிளாக யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம பேட்ரிக் ஃபெர்னாண்டோவுடைய பையனை தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் அதை சொல்கிறாரு. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸால் அது என்னுடைய குழந்தையை நான் வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன் அப்படிங்கிறத அந்த பிளான்டிங் எ ட்ரீ,
சரிதானா? அந்த அதை அந்த யங் ட்ரீ ஒன்று இப்போது இல்லை இல்லையா அந்த பிளேஸில், அதை சொல்ல நினைக்கிறாரு. நான் ரொம்ப அக்கறை எடுத்து மெனக்கிட்டு அந்த அந்த ட்ரீயை நான் பார்த்தேன், யங் ட்ரீயை பார்த்துக்கிட்டேன், அதை நல்லா பிளான் பண்ணேன், அதை நல்லா பத்திரமாக பார்த்துக்கிட்டேன். அது ஏன்னா அதுக்கு சன் லைட் வேணும், அந்த விண்டு வேணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நான் ரொம்பவே நான் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நான் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நான் அதுக்கு கிடைக்கும்படியாக நான் பண்ணினேன். பட் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் போயம் சொன்னேன் இல்லையா, சிம்பாலிசம் இந்த போயத்தில் இருக்குது. எப்படின்னா இதில் வந்து அந்த பிளான்ட் அவர் சொல்ல நினைக்கிறாரு, பிளான்ட்டை நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். பட் பிளான்ட் அப்படிங்கிறது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்ம பேட்ரிக் ஃபெர்னாண்டோவுடைய சன்னு தான். ஸோ எனக்கு எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த மாதிரி யங் சாம்ப் இருக்கான் அப்படின்னோடனே ரொம்ப ப்ரைடாக நான் ஃபீல் பண்ணேன். அவனுக்கு தேவையான விஷயங்களாக நான் வந்து கொடுத்தேன், நான் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டேன். நான் அதுக்கு அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அவன் லைஃபோடைய க்ரோத், அவன் எப்படி ஷைன் பண்ணுறதுக்கு என்ன விஷயம்லாம் தேவையோ அதெல்லாம் நான் பண்ணேன். பட் அந்த ஃபைன் ட்ரீ, ஃபைன் யங் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது, ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் லவ் நான் கொடுத்தேன். நான் இந்த ஏர்த்தில் வந்து இந்த ஏர்த் விண்டு சன்னு அதெல்லாமே தேவை தான். ஒரு ஒரு ட்ரீ வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான திங்ஸ் தான் அதெல்லாமே, சரி தானே? அதோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் தான் ஏர்த்தில் அந்த லேண்ட் இருக்கணும், அதே மாதிரி விண்டு சன்னு சன்லைட்டு இதெல்லாமே தேவை தான் இல்லையா? பட் அதுக்கு பேசிக்கான நீட்ஸும் நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுத்தேன். பட் இருந்தாலும் அதை தவிர்த்து என்னுடைய எக்ஸஸ் ஆஃப் லவ் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். பட் எப்படி அந்த ஒரு ஒரு ஃபைன் டே, ஒரு லிட்டில் டேயில் வந்து என்னுடைய யங் ஃபைன் யங் ட்ரீ வந்து என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம நேச்சர் கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, நேச்சர்லேயுமே இப்போ ஒரு எர்த்குவேக் அல்லது நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் வந்து கொலாப்ஸ் ஆயிருது இல்லையா? ஸோ அது வந்து அப்பேரண்ட்டாக ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்த தான் சொல்ல நினைக்கிறார் போலுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த போயத்துடைய டைட்டில்லே அவர் கொடுத்துட்டார் இல்லையா, எலிஜி ஃபார் மை சன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சன்ங்கிறது வந்து இந்த போயத்தை பொறுத்தளவில் அந்த யங் ட்ரீ அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். அவர் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த யங் ட்ரீ வந்து ஒரு நாள் வந்து காணாமலே போயிடுச்சு. அப்போ அந்த நேச்சருக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்குது இல்லையா, அந்த பவர் வந்து டெரிபிள் பவர் தான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இந்த போயத்துடைய ஃபைனல் ஸ்டான்ஸா, இப்போ இதில் வந்து அந்த எம்டி பிளேஸில் தான்ப்பா நான் நிற்கிறேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அந்த பழைய விஷயங்கள்லாம் என் நினைவில் வருது, நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு அலை போல ஓடுது என் மைண்டில். அது வந்து எனக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துது என் மைண்டில். வந்து பிராண்டிஷ் அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் அ வேவ் என் மைண்டில், அந்த தாட்ஸ் வந்து ஓடினே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என் மைண்டில் அந்த பிளேஸில் வந்து நிற்கிறேன், அந்த எம்டி பிளேஸ் அப்படி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது. என்னுடைய சன் வந்து என்கிட்ட இப்போ இல்லை, அதே மாதிரி நான் வளர்த்த அந்த ட்ரீ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த யங் ட்ரீ தான் நம்ம பேட்ரிக் ஃபெர்னாண்டோவுடைய அந்த சன். ஸோ அந்த தாட்ஸ், அவனை பற்றின தாட்ஸ் அது என்னுடைய மெமரியில் ஓடினே இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த அந்த செடி வளர வளர நான் என்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து ரசித்தனோ அந்த திங்கிங்கெல்லாம் என் மைண்டில் வந்து என் மெமரிஸாகவே இருக்குது, அது வந்து வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சைன் அண்ட் சிங் அப்படின்னு சொல்கிறாரு. அது திடீர்னு என் மைண்டில் உதிக்கவும் செய்யுது, என் மனசில் வந்து அது ஒரு ரீங்காரம் போட்டு பாடுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஏர்த் விண்ட் சன் அவனி ஓவலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. லேண்ட் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது, விண்ட் ப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது, சன் சன்ஷைன் இருக்கு. அதாவது எதுவுமே நடக்காதது போல, as if nothing has occurred அப்படின்னு சொல்கிறார். எதுவுமே நடக்காத போல் நீ உன் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிற. பட் நான் வளர்த்த எனக்கு தான் தெரியும் அந்த யங் ட்ரீ, யங் ட்ரீ வந்து இங்கே இல்லை, உன்னால தான் போய் போயிடுச்சு இந்த பிளேஸை விட்டு அப்படிங்கிறத அந்த எம்டி பிளேஸில் வந்து நின்று அந்த திங்கிங்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த பழைய விஷயங்கள்லாம் என் வரும்போது எனக்கு பெரிய ஆதங்கமே வருது. எப்படின்னா இது காரணமாக இருந்தது நீ தான், ஏன்னா ஏர்த் விண்ட் சன் நீங்களாம் உங்களுடைய ஒர்க்கை ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. காம் ஆஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு எப்படி ஒரு ஒரு ஈவில் பிளான் மேக் பண்ணுறவங்க, ஒரு சதி திட்டம் தீட்டுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு அவங்க தீட்டின திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்களாம், அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது யங் ட்ரீயை என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம், இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப காமாக எப்படி ஒரு கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. பட் என்ன என்னுடைய மைண்ட் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. எனக்கு என்னையோட மைண்டை எப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னா,
என்கிட்ட என் மைண்டே இல்லை, கம்ப்ளீட்டாக என் மைண்ட் வந்து ஒரு பித்து பிடிச்ச நிலைக்கு கொண்டு போய் என்னை விட்டுறீங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ என்ன நடந்திருக்கு என்ன நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்போ இல்லை. கம்ப்ளீட்டாக என் மைண்டுமே ப்ராப்பராக இல்லாத அளவுக்கு ஆக்கிடுறீங்க. ஏன்னா என்னுடைய ட்ரீ வந்து இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த ட்ரீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப கனெக்டடாக அந்த ட்ரீ கூட இருந்தேன். இப்போ அந்த ட்ரீ என் கூட இல்லாதது வந்து என்னோடய மைண்டை வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணவே வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் பேட்ரிக் ஃபெர்னாண்டோ. நான் என்ன சொன்ன மாதிரி இந்த போயம் வந்து நேச்சரையோ அல்லது ட்ரீயையோ எக்ஸாக்டாக மீன் பண்ணி அவர் சொல்லலை. ஸோ இவர் சொன்ன இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேரலலிசம் இருக்கும். அந்த ட்ரீ வந்து அவருடைய யங் சன்னை ரிலேட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி நேச்சர் வந்து இந்த காட்லி பவர், இந்த லைஃப் இஸ் அ ஹியூமன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த ஒரு கான்செப்டை சொல்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். ஸோ குட்டி போயம் தான், மொத்தம் 4 ஸ்டான்ஸாக தான் இருக்குது இந்த போயத்தில். இதில் எந்த ஒரு டிஃபிகல்ட் வேர்ட்ஸும் இருக்காது. போயத்தை ரீட் பண்ணும்போதே நமக்கே இது வந்து அப்பேரண்ட்டாக இது வந்து ஒரு நேச்சரை மீன் பண்ணுற போயம் மாதிரி இருக்கும். பட் இதை நம்ம அந்த போயத்துடைய டைட்டிலை ரீட் பண்ணி இந்த போயம் என்ன சொல்ல வருதுன்னு ரீட் பண்ணோம் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிம்பாலிக் மீனிங் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு எலஜி, அவரே சொல்லிடுறாரு, ஃபார் மை சன். ஸோ என்னுடைய சன்னுக்கு நான் கொடுக்குற ஒரு எலஜி தான். எப்படி நேச்சர் வந்து ஒரு யங் ட்ரீயை யங் ட்ரீன்னு பார்க்காம அதனுடைய பவரை காட்டுறதுக்கு, அதனுடைய டெரிபிள் பவரை காட்டுறதுக்கு அப்படி சூறையாடுதோ, அதே மாதிரி தான் என்னுடைய சன்னை வந்து நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நினைக்கிறாரு. இதுதான் எலஜி ஃபார் மை சன் அப்படிங்கிற போயத்துடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.